ஹே டேஸ், நான் தான் உங்களோட எம்ஜி. எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீ என் வீடியோ பார்க்குறதுக்கு முதல்ல மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இவர் வந்து இந்த உலகத்தாலேயே மறக்க முடியாத ஒரு மனிதர். அதாவது வந்து இவரை வந்து இரும்பு மனிதர், களிமண் ஜீனியர் என்று கூட கூப்பிட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்லும்போதே சில பேருக்கு விளங்கி இருக்கும் யாரை பற்றி நாம் இப்படி பார்க்க போகிறோன்னா, இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஒரு ஹெவிவெயிட் சாம்பியன் முகமது அலி, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து இவரை பற்றி உங்களுக்கு சிம்பிளாக சொன்ன போனால், இவரோட குத்துச்சண்டை வீரர். இவரோட ஸ்டைலில் இவரை மாதிரி வின் பண்ணி, இல்லை இவரை மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுற ஒரு குத்துச்சண்டை வீரர் இன்னுமே இந்த உலகத்தில் பிறக்கலை. 20ஆம் நூற்றாண்டுன்ற மிகப்பெரிய ஒரு முடிசூடா மன்னனாக வாழ்ந்துகொண்டிருந்தவர் தான் இந்த முகமது அலி. வாங்க அவற்ற வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கலாம். அலி வந்து கெல்டனின் லூனியாவில் தான் பிறந்து வளர்ந்துருக்க. இவர் வந்து தன்னோட 12வது வயதில் வந்து அமெரிக்க குத்துச்சண்டை வீரராக வந்து பயிற்சி விட துவங்கிட்டார். அது மட்டுமே இல்லாமல் 18 வயதில் வந்து 1960ஆம் ஆண்டு கோடைகால ஒலிம்பிக் லைட் ஹெவிவெயிட் பிரிவில் வந்து தங்க பதக்கத்தை வின் பண்ணுறார். இந்த ஆண்டின் பிற்பகுதியிலே பார்க்க போனீங்கன்னா, இவர் கொஞ்சம் இன்னும் முன்னேறி ஒரு தொழில்முறை குத்துச்சண்டையாளராக வந்து வரார். அதாவது வந்து ஒரு நிறுவனம் வந்து இவரை வந்து ஸ்பான்சர் பண்ணி எடுத்து போட்டிகளுக்கு வந்து அனுப்புறது, அதான் வந்து தொழில்முறை குத்துச்சண்டை வீரர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1961ஆம் ஆண்டுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து தன்னை வந்து ஒரு முஸ்லீமாக மாற்றிக்கொள்றார். இவர்கிட்ட மதத்தில் சில ஏற்பட்ட சில பல அதிருப்திகள் காரணமாக முஸ்லீம் மதத்துக்காக மாறுறார். அது மட்டுமே இல்லாமல் பிப்ரவரி 25ஆம் தேதி வந்து 1964ஆம் ஆண்டில் அவற்றை 22 வயதில் வந்து சோனி லீட்ஸில் இருந்து உலக ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வந்து பெற்றுக்கொள்கிறார். இதால தான் இவர் வந்து உலகத்திலேயே வந்து மாபெரும் மதிக்கத்தக்க ஒரு ஹெவிவெயிட் சாம்பியனாகவே வந்து மாறுறார். இதான் இவற்ற வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாகவே மாறுது. இதுக்கப்புறம் பிற்கால பகுதியில் பல பல சோகமான கதைகள் இருந்தால் கூட இது இவற்ற வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். அது மட்டுமே இல்லாமல் நான் உங்களுக்கு முதலே சொல்லிப்பேன், இவர் வந்து அந்த களிமண் ஜீனியர் நினைக்கிறேன். இது வந்து எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 6ஆம் தேதி 1964லேருந்து அவரை வந்து ஹாசினியஸ் களிமண் என அழைக்கப்படுறார். அதாவது அந்த ஊரையும் அங்கே வந்து சில வேலை களிமண் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருந்துருக்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியல. யாராவது ஏன் அவரை அப்படி அழைக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தால் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இவற்ற வாழ்க்கையில் வந்து பொற்காலம் இருந்த மாதிரி இவற்ற காலத்தில் வந்து சில பல கவலையான பக்கங்கள் கூட இருக்குது. இதை வச்சே அவர் கிட்டத்தட்ட 2 சுயசரிதை வந்து தன்னை பற்றி வந்து எழுதி வெளியிட்டிருக்கார். இவர் வந்து நீங்கள் நினைப்பீங்க இவர் வந்து ஒரு குத்துச்சண்டை வீரர் மட்டும்தான், ஆனால் அவர் அப்படி இல்லை. ஒரு குத்துச்சண்டை வீரர், அவர் ஒரு எழுத்தாளர், ஒரு ஹிப்ஹாப் பாடகர், இப்படிப்பட்ட பல விஷயங்கள் வந்து இவர் வந்து தனக்குள்ளே வச்சிருந்தார். அதாவது வந்து ரிங்குக்குள்ளே வந்து ரிங்கன்ன மீன்ஸ், அதாவது வந்து அந்த குத்துச்சண்டை போடும்போது வந்து தன்னோட குத்துச்சண்டை வீரராகவும், வெளியில் வந்ததுக்கப்புறம் அவரை வந்து ஒரு கவிஞராகவுமே இந்த உலகத்துக்கு வந்து காட்டி கொண்டிருக்கிறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1966ஆம் ஆண்டில் வந்து தன் மதத்தில் ஏற்பட்ட சில பல நம்பிக்கைகளால் வந்து வியட்நாம் போர் நெறிமுறைக்கு வந்து எதிர்ப்பாக இருக்கிறார். அது மட்டுமே இல்லாமல் அந்த இராணுவத்துக்கு வந்து வர மறுக்கிறார். அதாவது வந்து நீங்கள் வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய சாம்பியன்ஸ் அல்லது வந்து சில விளையாட்டுகளை வந்து பெரிய சாதனைகள் படிக்கிறவங்கெல்லாம் கூடுதலாக வந்து இராணுவத்தில் இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து இராணுவத்துக்கு போகாமல் அதுக்கு வந்து எதிர்ப்பு காட்டிக்கொண்டே இருக்கிறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் இருக்கிறவே வந்து அந்த நாட்டின் அரசாங்கத்தையோ இல்லை அந்த அரசு இராணுவத்தை வந்து எதிர்க்கும் போதோ மக்களுக்கு இடையில் வந்து ஒரு கிளர்ச்சி வந்து எழும்பும். கிளர்ச்சி என்றதை சொல்கிறத விட மக்களுக்கு இடையில் வந்து ஒரு அதிருப்தி எழும்பும். அதனால் வந்து அதை வந்து காரணம் காட்டி முகமது அலியை வந்து சிறையில் வந்து போடுறாங்க. அதாவது வந்து தங்களோட நாட்டு இராணுவத்தில் வந்து சேர மறுத்ததுக்காகவும், அதை பற்றி மக்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு கூத்தினாலையும் வந்து அவர் மூலம் வந்து அவர் மேலே வந்து ஒரு பொய்யான ஒரு வழக்கை போட்டு அவரை வந்து சிறையில் வந்து தள்ளுறாங்க. அவர் கிட்டத்தட்ட 5 வருஷ கடுங்காவல் தண்டனையும், அவர் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு எடுத்த அத்தனை சாம்பியன் பட்டமுமே வந்து அவரை விட்டு பறிபோகுது. அதாவது வந்து ஒரு நொடியில் வந்து ஒரு மனிதன் கிட்டத்தட்ட அவரோட வாழ்க்கையில் பாதி காலம் வந்து ஜெயிச்ச அத்தனை விஷயமுமே வந்து அவரை விட்டு இல்லாமல் போகுது. இப்போ நிச்சயமாக எப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்து முகமது அலி வந்து வந்திருப்பாருண்டு. இதை வந்து அவங்க அப்படியே விடாமல் அவங்களோட குடும்பத்தார் வந்து இந்த வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து போடுறாங்க. அதாவது வந்து அந்த தீர்ப்பை வச்சு அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தில் திரும்ப ஒரு கேஸ் போட்டு அதில் வந்து வின் பண்ணி அவரை வந்து வெளியில் எடுக்கிறாங்க. 1971ஆம் ஆண்டில் வந்து இவற்ற தண்டனை வந்து ரத்து செய்யப்படுது. ஆனால் இருந்தாலுமே கூட இவற்ற பட்டங்கள் வந்து சிலது வந்து இன்னுமே திருப்பி கொடுக்கப்படையில்லையா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 வருஷம் வந்து அவர் வந்து சிறையில் இருந்திருக்கார். பொதுவாக வந்து ஒரு விளையாட்டு வீரன் வந்து ஒரு கொஞ்ச காலம் பயிற்சி பாராட்டி அவனோட திறமைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு வரும். அவனோட திறமை வந்து அவனோட பிளட்டில் இருக்குன்னு நான் இல்லைன்னு சொல்ல வரையில, ஆனால் ஒரு பயிற்சியை வந்து மேற்கொள்ளாட்டி சரியான ஒரு உணவு பழக்கம், சரியான ஒரு பயிற்சியை வந்து மேற்கொள்ளாமல் இருக்கிற பட்சத்தில் வந்து அவரோட திறமைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரும். கிட்டத்தட்ட 4 வருஷம் வந்து முகமது அலி வந்து சிறைக்குள்ளே முடங்கி போகிறார். அப்போ ஒரு நிலைமை அவரும் அப்படியே தான், எந்த ஒரு பயிற்சியுமே இல்லாமல்
அவர் வந்து ரொம்பவே வந்து உடல் அளவுலேயும் மனதளவுலேயும் லொஸ்டா போய் தான் வழியில் வரார். இதாலேயே வந்து வியட்நாம் போர்ன்ற ஒரு தழும்பு வந்து இன்னுமே அந்த இடத்துல வந்து மாறுறதுன்னு சொல்றாங்க. அதை வந்து ஒரு சின்னமாவே மாத்தி இன்று கூட அதுக்கு வந்து எதிர்ப்பு வந்து தெரிவித்து கொண்டிருக்காங்களாம். அதுக்கப்புறம் பார்க்க போனா அவர்கிட்ட வாழ்க்கையை வந்து ஆப்பிரிக்க இளைஞர்களுக்காக மட்டுமே வந்து செலவிட்டு கொண்டிருக்க, அதாவது வந்து மதம் சார்ந்த விஷயங்கள் மற்ற தன்னோட இனத்தை வந்து இந்த உலகத்துல வந்து மேலெடுத்து காட்டணும், தன்னோட இனத்துக்காகவே அவர் வந்து உழைச்சு கொண்டிருக்கிறார். இப்போ வந்து பார்க்க போனீங்கன்னா எனக்கு சரியா தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்களே வந்து முஸ்லீம்ஸ்ல வந்து பல வகையில வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வகையா தான் இந்த அலி என்றவர் வந்து ஆரம்பத்துல எலியா முகமதுவின் நோஷல் ஆப் இஸ்லாம்ல வந்து இணைஞ்சிருக்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வந்து சில ஏற்பட்ட மனக்கசப்புகளால அவர் வந்து வேறொரு இஸ்லாமிய மதத்துக்கு வந்து மாறுறார். ஆனா அவர் வந்து அவரோட முன்னாள் வழிகாட்டியான மல்ஹாம் எல்ஹப் என்றவர்கிட்ட ஒருங்கிணைப்பையை வந்து ஆதரித்து வந்திருக்கிறார். இவர் வந்து பார்க்க போனால் இந்த உலக வரலாற்றிலேயே வந்து மறக்க முடியாத பல குத்துச்சண்டை போட்டிகளில் வந்து போட்டியிட்டு வின்னும் பண்ணியிருக்கார். அதில் வந்து குறிப்பாக சில சில விஷயத்த வந்து பார்க்க போனால் ஜோன் பஷீரோடான அவரது சண்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைப் ஆதிப் செஞ்சுரி, இப்படி பல பல மிகப்பெரிய குத்துச்சண்டைகள்லாம் நடத்தியிருக்கிறார். அது மட்டுமே இல்லாமல் இந்த உலகத்திலேயே வந்து நேரடியாக பார்க்கப்பட்ட குத்துச்சண்டையில் வந்து அதிக மக்கள் பார்த்த ஒரு குத்துச்சண்டை போட்டியில் வந்து இதுதான் முதலிடத்தை இன்று வரை பெற்றுக் கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட 1 பில்லியன் பேர் ஒரே நேரத்தில் நேரடி அலைவரிசையாக வந்து பார்த்துருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் மணிலாவில் வந்து இவரை வந்து த்ரில்லா மற்றும் தி ட்ரம்பிள் தி ஜாங் எனவும் அவங்க வந்து கூப்பிட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து பல பல புனப்பெயர்கள் பல பல இடத்துல வந்து இருந்திருக்குது. அதாவது வந்து சொல்ல போனால் இந்த தி ஜாங்கல் என்ற பேர் வந்து ஏன் வந்தேன்னா அந்த ஊரில் வந்து ஜாங்கல் என்றவர் வந்து மிகப்பெரிய ஒரு குத்துச்சண்டை வீரராம். அந்த இடத்துக்கு வந்து முகமது அலி போறார், அங்கே வந்து அவரோட போட்டி போட்டு அவர் வந்து வின் பண்ணுறார். இந்த ஜாங்கல்ன்றது வந்து ஒரு பட்டப்பேர், அதாவது வந்து அந்த இடத்துல வந்து யார் வந்து குத்துச்சண்டை வீரனாக இருக்காரோ அவருக்கான ஒரு பட்டப்பேர். அதனால தான் அவருக்கு அண்டையில இருந்து அவரை வந்து தி ஜாங்கல் என்று கூப்பிட துவங்கியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் இவரோட ஒரு குத்துச்சண்டையான ஜார் போமன் என்றவரோட வந்து ஒரு குத்துச்சண்டை போட்டிருக்கார். அதை வந்து கிட்டத்தட்ட இந்த உலகத்திலேக்க 1 பில்லியன் மக்கள் வந்து தொலைக்காட்சியில் வந்து பார்த்துருக்காங்க. இதுதான் நான் சொன்ன ரெக்கார்ட். அது மட்டுமே இல்லாமல் நான் உங்களுக்கு சொன்னேன்னே இவரை மாதிரி ட்ரிக் அல்லது ஸ்ட்ராட்டஜி வந்து யாருமே வந்து ரிங்குக்குள்ளே யூஸ் பண்ணுறதுலேருந்து இவர் வந்து என்ன மாதிரியான ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுவாருண்டா, எதிர்போட்டியாளர் வந்து அவரோட பயிற்சியாளர் வந்து பேசும்போது அதை வந்து நல்லாவே உன்னிச்சு கவனிப்பாராம். அது மட்டுமே இல்லாமல் எதிர்போராளி வந்து கலைக்கும் மட்டுமே வந்து இவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாராம். அதாவது வந்து தனக்கு வந்து காட் கொடுத்துட்டே இருப்பார், தவிர அவளாண்டு அட்டாக் பண்ண மாட்டாராம். எப்போ அவர் கலைச்சிட்டார் என்று தெரியுதோ அப்போ வந்து சில பல பஞ்சுகளை விட்டு அவரை வந்து நாக் அவுட் பண்ணிடுவாராம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இவரோட வெற்றி வந்து நொக் அவுட்ல தான் தங்கி இருக்குது. இவரோட வந்து எதிராக சண்டை போட்டவங்களாம் சொல்லியிருக்காங்க. முகமது அலி வந்து கிண்டல் கேரியா வந்து மற்ற எதிராளியை வந்து வெறுப்பேற்றுறதால தான் அவங்க வந்து கோபத்தில் வந்து தங்களோட கட்டுப்பாடுகள் வந்து தங்களோட வெற்றியை வந்து வந்துடுறாங்க. இப்படிப்பட்ட சில சில தந்திர உபயோகங்களை யூஸ் பண்ணி தான் முகமது அலி வந்து இன்று வரை ஒரு சிறந்த ஒரு குத்துச்சண்டை வீரராக வந்து விளங்கி கொண்டிருக்கிறார். அதாவது அலி வந்து 1981 வந்து இந்த குத்துச்சண்டையில இருந்து விடப்பட்டு ஓய்வு பெறுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதம் பரோபகாரம் போன்ற செயற்பாடுகளில் வந்து தன்னை வந்து ஈடுபடுத்தி கொள்கிறார். அது மட்டுமே இல்லாமல் தன்னோட நாட்டு இளைஞர்களை வந்து முன்னிலைப்படுத்துவதிலையும் வந்து ஈடுபடுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பொதுவாக வந்து சொல்லுவாங்க சின்ன வயசில் வாங்கின அடி வந்து பிற்காலத்தில் அது இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கொண்டு வரப்பண்டு. அதாவது வந்து 1984 வந்து இவருக்கு வந்து பாக்சிங் நோய்க்குரிய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் வந்து தனக்கு வந்து நோய் வந்துடுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கூடுதலாக வந்து வீட்டோடைய வந்து தன்னோட காலத்தை வந்து செலுத்தி இருக்கிறார். அது மட்டுமே இல்லாமல் இவர் தன்னோட மருத்துவ செலவுக்கு வந்து செலவு செய்கிற காசை கூட இல்லை வேண்டாம், எனக்கு எந்த ஒரு மருத்துவமும் வேண்டாம், நான் என்னோட வாழ வேண்டிய வயசில் நான் என்னை நிரூபிச்சிட்டேன், நான் நிரூபிக்க வேண்டிய இளைஞர்கள் இன்னும் எத்தனையோ பேர் வெளியில் வந்து பணம் இல்லாமல் யாருமே உதவி இல்லாமல் சுற்றிட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுங்கன்னு சொல்லி அவர் வந்து சரியான மருத்துவத்தை கூட எடுத்துக்கொள்ளலையா. அது மட்டுமே இல்லாமல் உலகின் மிக சிறந்த சுறுசுறுப்பாளரான பட்டத்தையும் வந்து இவர் வந்து பெற்றிருக்கார். ஆனால் இறுதி காலத்தில் வந்து ரொம்பவே சோர்வடைஞ்சு ரொம்பவே நலிவுட்டு தான் இவர் வந்து இறந்திருக்கிறார். கடைசி காலகட்டத்தில் அவரோட குடும்பத்தினோட இருந்து தன்னோட கடைசி வாழ்க்கையை வந்து அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார். அது மட்டுமே இல்லாமல் இவர் வந்து ஜீன் 3 மாதம் 2016 வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார். இவர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சால் கூட அவர் விட்டு சென்ற தழும்புகளும் அவர் செஞ்ச சாதனைகளும் இந்த உலகத்தை விட்டு போகவே இல்லை. இதே மாதிரி இன்னொருத்தரை பற்றி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து போயிட்டு வர்றது உங்களோட எம்ஜி. பாய் காய்ஸ்.